வணக்கம். நீங்கள் ஒரு வேலைக்கு போகிற நபராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட தேவைகளை மட்டுமே பூர்த்தி பண்ணிக்கலாம், ஆனால் உங்களோட கனவுகளை நீங்கள் நிச்சயம் அடைய முடியாது. ஒரு தொழில் அதிபர், அதாவது ஒரு பிஸ்னஸ் மேனால் மட்டும்தான் பணக்காரனாக ஆக முடியும். இந்த உலகத்தில் 90% மக்கள்கிட்ட வெறும் 10% பணம் தான் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் 10% பேர்கிட்ட 90% பணம் குவிஞ்சு கிடக்கு. இந்த 10% மக்கள் யாருமே வேலைக்கு போகிறவங்க கிடையாது. இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது பிஸ்னஸ் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்ககிட்ட இருந்த நீங்கள் சேர்த்து வச்ச எல்லா பணத்தையும் போட்டு உங்கள் சொந்தக்காரங்கக்கிட்ட நண்பர்கள்கிட்டன்னு கடன் வாங்கி ஒரு 8-10 லட்சம் ரூபாய் சேகரித்து ஒரு பிஸ்னஸ், அதாவது ஒரு தொழிலை தொடங்குறீங்க. நீங்கள் இவ்வளோ முதலீடு போட்டதுக்கப்புறம் கூட அந்த பிஸ்னஸ் சரியாக நடக்கலைன்னா, ராத்திரி பகல்னு பார்க்காம உழைச்சியும் கூட நீங்கள் அந்த பிஸ்னஸில் தோற்று போயிட்டீங்க அப்படின்னா, இவ்வளோ பணம் கடின உழைப்பு போட்ட பிறகும் கூட இப்படி ஒரு மோசமான சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற அந்த பிஸ்னஸ் சரியா, நீங்கள் உழைப்பு போட்டுட்ருக்கிற அந்த துறை சரியா இல்லையான்னு உங்கள் மனசு ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணும்? தரவுகளின்படி பார்க்கும்பொழுது பிஸ்னஸ் தொடங்கினதுல 90% பேர் இந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அவங்களோட நிலைமை இதுவாக தான் இருக்குது, ரொம்ப பரிதாபமாக தோற்று போகிறாங்க. போன வருஷம் மட்டும் 1,67,076 புதிய தொழில் தொடங்கியிருக்காங்க. இந்த எண்ணிக்கை அதுக்கு முந்தின வருஷத்து கூட ஒப்பிடும்பொழுது 7.5% அதிகம். ஒவ்வொரு வருஷமும் புது தொழில் ஆரம்பிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே போகுது. அதே மாதிரி பிஸ்னஸில் தோற்று போகிறவங்களோட எண்ணிக்கையும் கூடிக்கிட்டே போகுது. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இல்லைனா ஏதாவது ஒரு பிஸ்னஸ்ல முதலீடு பண்றதுக்கு முன்னாடி, அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பயம் இந்த பிஸ்னஸ் நஷ்டமாயிட்டா என்ன பண்றது, இந்த பிஸ்னஸ்ல தோத்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் தான். ஒருவேளை பிஸ்னஸ் டல் ஆயிட்டா என்ன பண்றது, பணத்தை எல்லாம் இழந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் தான். ஆனா உங்களுக்கு நான் இப்படி ஒரு பிசினஸ் வாய்ப்பை பத்தி சொன்னா எப்படி இருக்கும், அதாவது இந்த தொழில நீங்க ஈஸியா நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நிச்சயமா வெற்றி அடையலாம், கண்டிப்பா லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? முக்கியமா இந்த வருஷத்துல, அதாவது 2023 இப்படி ஒரு தொழில் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா உங்க மனநிலை என்னவா இருக்கும்? இந்த துறையில இந்த தொழில்களை ஏற்கனவே செய்யறவங்களோட எடுத்துக்காட்டுகளோடவும் ஆய்வுகளோடவும் ஒரு தெளிவான பிளானோட ஐடியா தந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது எப்பவுமே நிக்காம நடந்துகிட்டே இருக்கும், அப்படி ஒரு பிசினஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறது. எவர் கிரீன், அதாவது எப்பவுமே இந்த தொழில் நிக்காம நடந்துகிட்டே இருக்கும். இந்த செக்டர்ல உள்ள தொழில்களை நீங்களே தொடங்கலாம், இல்லனா இந்த பிசினஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். அதாவது இந்த துறைகள்ல உள்ள தொழில்களை தேடி அதுல நீங்க முதலீடு செய்யலாம். ஒருவேளை நீங்க இந்த தொழில்கள்ல எதையுமே தொடங்க விரும்பலனா கூட இந்த வளர்ந்து வர செக்டர்ஸ்ல நீங்க வேலைக்கு கூட போகலாம். பார்க்கலாம் வாங்க. அமேசான், இந்த கம்பெனி இந்தியாவில் ஜூன் மாதம் 2013 தான் தொடங்கப்பட்டுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிஸ்னஸ் ஒரு சில வருஷத்துலேயே 1,000 கோடி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சமீபத்திய ரிப்போர்ட் படி 2022 நிதியாண்டில் அமேசான் இந்தியாவில் மட்டும் 21,462 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது இந்தியாவில் மட்டும். ஃப்ளிப்கார்ட் அக்டோபர் மாதம் 2007 இந்தியாவில் பெங்களூரில் தொடங்கினாங்க. இப்போ இவங்க தோராயமாக 1 வருஷத்துக்கு 50,000 கோடிக்கு வியாபாரம் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஸ்விக்கி 2017 அவங்க பிஸ்னஸ் தொடங்கினாங்க. இப்போ 2022 இந்த நிறுவனத்தோட மதிப்பு $10 பில்லியன், அதாவது சுமார் 80,000 கோடி ரூபாய் 2022 இந்த நிறுவனத்தோட மதிப்பு. இதே மாதிரி ஜெப்டோ பற்றி பேசலாம், இல்லைனா ராபிடோ பற்றி பேசலாம், டன்சோ, க்ரோஃபர்ஸ், இல்லைனா டெலிவரி, இந்த எல்லா நிறுவனங்களுமே ரொம்ப சமீபத்தில் தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் சூப்பர் சோனிக் வேகத்தில் இப்போ வளர்ந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் 1,000 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி தொழில் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாமே என்ன தான் அப்படி பண்ணுறாங்க? நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா, பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதை கொண்டு போயிட்டு சேர்க்குறாங்க. இந்த வேலைக்காக நடுவில் கொஞ்சம் கமிஷன் சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த கம்பெனிங்களோட வளர்ச்சி இவ்வளோ வேகமாக இருக்குது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இவங்க டெலிவரி பண்ணுற பொருட்கள் எல்லாமே இவங்களோட தான், இவங்க அதை தயாரிக்கிறாங்களா? நிச்சயமாக இல்லை. இந்த பொருட்கள் எல்லாமே முன்னாடியே சந்தையில் இருந்த பொருட்கள் தான். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் கூட ஏற்கனவே இந்த பொருட்களை வாங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த நிறுவனங்கள் ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்குனாங்க. அதில் விற்கிறவங்க வாங்குறவங்களோட பிரச்சனையை கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. அதில் எல்லா ப்ராப்ளம்ஸும் சரியாச்சு. விற்கிறவங்களோட மார்க்கெட்டிங் ரொம்ப சுலபமாயிடுச்சு. அப்புறம் வாங்குறவங்களோட பலுவும் குறைய ஆரம்பிச்சது. வீட்டிலேருந்து வெளியே வர்றது, நெரிசலில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணுறது, பேரம் பேசுறது, பேரம் பேச தெரியாமல் தவிக்கிறது, நேரத்தை வீணாக்கிறது, இப்படி எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. உங்களுக்கு பசிக்குது, ஆனால் வீட்டை விட்டு வெளியே போக மனசு இல்லை. ஸ்விக்கி இல்லைனா ஜொமேட்டோ அப்படிங்கிற பேர் தான் உங்கள் மனசில் முதல்ல வந்து நிற்கும். ஒரு மனுஷன் உங்களுக்கான சாப்பாட்டை ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. இதுவும் மறைமுகமான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிஸ்னஸ் தான், அதாவது போக்குவரத்து தொழில். முன்னாடிலாம் நம்ம வெளியே போகணும் அப்படின்னா ஒன்று பர்சனல் வெஹிக்கிளை பயன்படுத்துவோம், அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் தான் போயிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம மனசில் முதல்ல வர்றது ஓலா, உபேர், ராபிடோ போன்ற கம்பெனிகளோட பேர் தான். இந்த மாதிரி இன்றைக்கி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒரு பொருளை ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிஸ்னஸ், அதாவது போக்குவரத்து தொழில். நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ இந்த நிறுவனங்கள் எல்லாமே போக்குவரத்து வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த துறைகளில் ஏதாவது பெருசாக பண்ணணும்னு சிந்திக்கலாம். கொஞ்சம் உங்களோட மூளையை கசக்கி அப்புறம் அதை ஓட விட்டீங்க அப்படின்னா நீங்களே இந்த துறைகளில் இறங்கி பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த துறைகளில் நீங்கள் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா கூட நல்ல லாபம் பார்க்கலாம்.
அடுத்தது நம்ம நாட்டில் எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரே ஒரு கனவு தான் இருக்கு, அது அவங்களோட குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும், அவங்க அவங்களோட வாழ்க்கையில மென்மேலும் வளர்ந்துகிட்டே போகணும். இதுதான் எல்லா பெற்றோர்களோட கனவா இருக்கும். இதுக்காக பெற்றோர்கள் தங்கள் வாழ்க்கையை முழுசா அர்ப்பணிக்கிறாங்க, அதோட சேர்ந்து தான் சேர்த்து வச்ச பணத்தை எல்லாத்தையும் அதுக்காக தான் செலவழிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு டீச்சிங் செக்டரில் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீங்கள் குழந்தைகளோட வாழ்க்கையில் அவங்களோட வளர்ச்சிக்காக பேருதவி பண்ணலாம். அதுக்காக நீங்கள் எஜுகேஷன் அதாவது கல்வித்துறையில் நிச்சயமாக முதலீடு செய்யணும். யூடெமி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் 2010 தொடங்கினாங்க, இன்னைக்கு இது $4 பில்லியன் கம்பெனியாக வளர்ந்துருக்கு. பைஜூஸ் 2011 தொடங்கினாங்க, அது 2018 16.5 பில்லியன் கம்பெனியாக வளர்ந்துருச்சு. அன் அகாடமி அப்படிங்கிற கம்பெனியை 2015 தொடங்கினாங்க, 2020 இந்த நிறுவனத்தோட மதிப்பு $3.4 பில்லியன். கல்வி சார்ந்த துறைகளில் நீங்க இதே மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஸ்கில் ஷேர், கோர்ஸரா, எடிட்டர்ஸ், அப்கிரேட், இப்படி நிறைய நிறுவனங்கள் எல்லாமே தொடங்கப்பட்டது கடந்த 5-10 வருஷத்துக்குள்ளதான். இப்ப இந்த நிறுவனங்கள் எல்லாமே எஜுகேஷன் செக்டர் அதாவது கல்வித்துறை சார்ந்த நிறுவனங்கள்ல டாப்ல இருக்கு. இந்த துறையில உங்க தொழிலை தொடங்குறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க ஸ்கூல் காலேஜ்னு தொடங்கலாம், இல்லைன்னா கோச்சிங் சென்டர்ஸ் தொடங்கலாம். கல்வித்துறைன்னு வரும்பொழுது அது வெறும் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படிங்கிற அளவுல ரொம்ப குறுகிய வாய்ப்பு தான் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அதாவது ஸ்கூல்ஸ் காலேஜஸ் மட்டும்தான் அந்த துறையில இருக்கிற வாய்ப்பு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். கல்வி அப்படிங்கிறது வெறும் சயின்ஸ், மேத்ஸ், அக்கௌண்டன்சி இப்படி இதை சார்ந்தது மட்டும் தான் கிடையாது. நீங்க ஒரு நல்ல வீடியோ எடிட்டர்னு வச்சுக்கோங்க, அதை நீங்க ஒரு கோர்ஸா மத்தவங்களுக்கு சொல்லி தரலாம், உங்களுக்கு நல்லா கிட்டார் வாசிக்க வரலாம், ஸ்டாக் மார்க்கெட்ல நல்லா ட்ரேடிங் பண்ண தெரிஞ்சிருக்கலாம். நீங்க அதை அதற்கான இன்ஸ்டிடியூட் ஆஃப்லைன்லயோ இல்ல சோசியல் மீடியா போன்ற ஆன்லைன் வழியாகவோ ஏதாவது ஒரு மீடியம்ல இதை நீங்க நிறைய பேருக்கு சொல்லி தரலாம். இது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி தொழில் செய்யறது, எப்படி ஆன்லைன்ல சம்பாதிக்கிறது, எப்படி இதை பண்றது, எப்படி அதை பண்றதுன்னு நிறைய ஆன்லைன் கோர்சஸ் எடுத்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்றத பத்தி கண்டிப்பா யோசிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு உண்மை என்னன்னா 90% தொழில்கள் ஃபெயில் ஆகுது. அதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் எந்த ஒரு திறமையுமே வளர்த்துக்காம, எந்த ஒரு அனுபவமும் இல்லாம வெறும் லாபத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சு பெரிய பெரிய முதலீடுகளை போட்டு நிறைய பணம் செலவு செஞ்சு ரிஸ்க் எடுக்க துணியறாங்க. இது எப்படின்னா ஆத்துலயோ குளத்திலயோ இல்ல ஸ்விமிங் பூல்லையோ கால் கூட நினைக்காம வெறும் மோட்டிவேஷனை மட்டுமே வச்சுக்கிட்டு நேரடியா கடல்ல குதிக்கிற மாதிரி. நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேனா வளரணும் அப்படின்னா அதுக்கு நீங்க முதல்ல பிசினஸ் கத்துக்கணும். பிசினஸ் எங்க கத்துக்கணும் அப்படின்னா எங்க ஒரு பிசினஸோட அடிப்படைகளை தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குதோ அங்கதான் கத்துக்க முடியும். உங்களோட கால் தரையில படணும், ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி அது உங்களுக்கு தண்ணிக்குள்ள மூழ்கிடுவோமோ அப்படிங்கிற பயம் இருக்காது. ஒரு தடவை உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் அதாவது அடிப்படைகள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதையே நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணணும், அப்புறம் நீங்க கடல்ல கூட நீச்சல் அடிக்க தயாராயிடுவீங்க. இந்தியாவோட மிகப்பெரிய தனித்துவமே நம்ம நாடு முழுக்க நிறைஞ்சிருக்கிற பலதரப்பட்ட பழக்க வழக்கங்களை கொண்ட மக்கள் தான். வித்தியாசமான உணவு வகைகளை பத்தி சொல்லவே வேணாம், அவ்வளவு புது புது பாரம்பரிய உணவு வகைகள் நிறைஞ்ச நாடு நம்ம நாடு. ஒவ்வொரு 100 கிலோமீட்டருக்கும் வித்தியாசமான உணவு கலாச்சாரங்களை நம்ம பார்க்க முடியும். நிச்சயமா அந்தந்த இடத்துக்கு ஏத்த லோக்கல் ஐட்டம்ஸ் சொல்லி ஏதாவது ஒரு உணவு வகை இருக்கும். நம்ம ஜொமேட்டோ இல்லைன்னா சுகியோட வெற்றியை பத்தி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு துறையை ஒன்னா இணைச்சதுனாலதான் அவங்களால இவ்வளவு பெரிய இமாலய தொழில் வெற்றியை அடைய முடிஞ்சது. ஒன்னு உணவு, இன்னொன்னு போக்குவரத்து. அதாவது ஃபுட் பிளஸ் டிரான்ஸ்போர்டேஷனோட ஒருங்கிணைப்பு தான் இவங்களோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். ஃப்ரெஷ் மெனு, ஃபேசோஸ், மேஜிக் பின், ஈஸி டைனர் இப்படி ஏகப்பட்டதை சொல்லிக்கிட்டே போலாம். இந்த நிறுவனங்கள் எல்லாமே ஃபுட் இண்டஸ்ட்ரி அதாவது உணவு துறையை தேர்ந்தெடுத்து அதுல ஒரு ஸ்டெடியான பிசினஸ் கட்டமைச்சு அதுல பல கோடி லாபம் பார்த்துட்டு இருக்காங்க. உணவு துறையை பொறுத்தவரையில பிசினஸ் ஐடியாஸோட எண்ணிக்கைக்கு லிமிட்டே கிடையாது. அவ்வளவு வெரைட்டிஸான தொழில்கள் இந்த உணவு துறையில பண்ண முடியும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா யூடியூப்ல ஃபுட் விலாக்ஸ் பண்ணலாம், ஃபுட் சேனல்ஸ், டயட்டிஷியன்ஸ், நியூட்ரிஷனிஸ்ட், ஹோம் டிஃபன் சர்வீஸ், கேட்டரிங், குக்கிங் கிளாஸஸ், ஹோம் மேட் பெட் ஃபுட்ஸ் அதாவது செல்ல பிராணிகளுக்கான உணவுகள், ஸ்ப்ரவுட் மேக்கிங் சொல்லக்கூடிய சிறுதானிய உணவுகள், சிறு சிறு பசுமை பண்ணைகள், ஐஸ்கிரீம் பார்லர் இப்படி பட்டியல போட்டுக்கிட்டே போகலாம். கணக்கில் அடங்காத தொழில் வாய்ப்புகள் நிறைய நிறைஞ்சது இந்த உணவு சார்ந்த துறை. சோ நீங்க கொஞ்சம் மூளையை தட்டி விட்டு ஓட விடுங்க, இந்த உணவு துறையில உங்களால ஏதாவது ஒரு தொழில் தேர்ந்தெடுத்து சின்னதாவோ இல்ல பெருசாவோ உருவாக்க முடியும். 1947 இந்திய சுதந்திரம் வாங்கின போது நம்ம நாட்டோட மக்கள் தொகை வெறும் 39 கோடி தான். இன்னைக்கு 75 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மக்கள் தொகை வளர்ந்து 141 கோடி பேரா வளர்ந்துருக்கு. அதாவது 75 வருஷத்துல மக்கள் தொகை 100 கோடிக்கு மேல வளர்ந்துருக்கு. அப்போ அரிசி, கோதுமை, கடலைப்பருப்பு, தக்காளி, வெங்காயம்னு எல்லாத்தோட அளவும் கூடித்தானே ஆகணும். சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு, ஆனா பூமியோட அளவு அதாவது நிலத்தோட அளவு அதே தான் இருக்கு. அப்போ உற்பத்தியை பெறுகிறதுக்கு 1969 கிரீன் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய பசுமை புரட்சி ஆரம்பிச்சாங்க. இந்த பசுமை புரட்சியில இந்திய விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன வசதிகள் போன்ற மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் கூடவே கெமிக்கல்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் போன்றவைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. மக்கள் தொகை கூடவே பொல்யூஷன், நீர் மாசுபடுதல், காற்று மாசுபடுதல் போன்ற சூழ்நிலைகளும் கூடவே பெருகிக்கிட்டே போகுது. இந்த பொல்யூஷன்
எந்த அளவுக்கு பெருகிடுச்சு அப்படின்னா, இன்னைக்கு குடி தண்ணீருக்காக எல்லார் வீட்லையும் ஆர்ஓ சிஸ்டம் கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். இந்த எல்லா மாற்றங்களும் தான் நாம இன்னைக்கு சந்திக்கிற ஆயிரக்கணக்கான நோய்களுக்கும் காரணம். முன்னாடி எல்லாம் என்னென்ன நோய் இருக்குதுன்னு நமக்கு பேர் கூட தெரியாது, ஆனா இன்னைக்கு அந்த எல்லா நோய்களோட பேரும் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. பெரும்பாலான குடும்பங்கள்ல டயபிட்டிஸ், தைராய்டு, பிளட் பிரஷர் போன்ற கண்டிஷனோட யாராவது ஒருத்தங்க இருக்குதான் செய்யறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில ஹெல்த் செக்டர், அதாவது ஆரோக்கியம் இல்லைனா சுகாதாரம் சார்ந்த துறை ஒரு எவர்கிரீன் செக்டரா மாறிடுச்சு. இது எப்பவுமே ஷட் டவுன் ஆகாத ஒரு துறை. உண்மையில இந்த கோவிட் காலம் மக்களுக்கு பல விஷயங்களை புரிய வச்சிடுச்சு. ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் போன்றவர்கள் எல்லாமே எவ்வளவு தேவைன்னு மக்களுக்கு புரிய வச்சிடுச்சு. சோ ஹெல்த் செக்டர்ல அடி எடுத்து வைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த துறை உங்களுக்கு என்னைக்குமே கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல துறை. நெட் மெட்ஸ், ஹெல்த்திஃபை மீ, ஃபார்மீசி, டாடா ஹெல்த், பிராக்டோ, ஜென்ரிக் ஆதார், இதெல்லாம் ஹெல்த் செக்டர்ல ரொம்ப சமீபத்திய காலத்துல தொடங்கி இன்னைக்கு சக்க போடு போட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள். இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட தொடக்கம் அப்புறம் அதோட வளர்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் நிறைய உத்வேகம் கிடைக்கும். ஃபார்மசி செக்டர்ல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோட அற்புதமான ஆய்வறிக்கை உங்களுக்கு ரொம்ப உத்வேகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை உங்களுக்கு நான் இங்க ஷேர் பண்றேன். ஜென்ரிக் ஆதார்னு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம். அந்த நிறுவனத்தோட ஃபவுண்டர் பேரு மிஸ்டர் அர்ஜுன் தேஷ்பாண்டே. அவர் ஜென்ரிக் ஆதார்ங்கிற இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சதோட கதை ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அதே சமயம் புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு இது ஒரு உத்வேகமாகவும் அமையும். 16 வயசுல ஆரம்பிச்சு வெறும் 3 வருஷத்துல இந்த நிறுவனத்தோட இன்றைய மதிப்பு 500 கோடிகள். இந்த நிறுவனத்தோட தொலைநோக்கு திட்டமா இருக்கட்டும், இப்போ அவங்க செய்யற தொழில் முறையா இருக்கட்டும், எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்கு அப்படின்னா, ரத்தன் டாடாவே இந்த நிறுவனத்தோட சிஓ அர்ஜுன் தேஷ்பாண்டாவை கூப்பிட்டு இந்த கம்பெனிக்கான ஃபண்டிங்கை கொடுத்திருக்கிறாரு. இந்த நிறுவனத்தோட பார்ட்னர் ஆனது மட்டும் இல்லாம அர்ஜுன் தேஷ்பாண்டேவுக்கு ரத்தன் டாடா ஒரு மென்டராகவும், அதாவது தன்னை ஒரு வழிகாட்டியாகவும் உறுதிப்படுத்தியிருக்காரு. இந்த அர்ஜுன் தேஷ்பாண்டே எப்படி தொழில் தொடங்க ஆரம்பிச்சார் அப்படின்ற ஒரு கதை ரொம்ப சுவாரஸ்யமானது. இவர் 10வது படிக்கும்போது ஒரு வயதான தம்பதி மருந்து வாங்க மெடிக்கலுக்கு போறாங்க. அந்த மெடிக்கல்ல கடன் தர மறுத்து இருக்காங்க. மனம் உடைஞ்சு போன அந்த வயசான தம்பதி அங்கிருந்து மருந்து வாங்க முடியாம போறாங்க. அப்ப அர்ஜுன் தேஷ்பாண்டே அந்த தாத்தா கிட்ட போயிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. அப்ப அந்த தாத்தா சொல்றாங்க, என்னோட மனைவிக்கு கேன்சர், அதாவது புற்றுநோய் இருக்கு, இதுக்கான மருந்து மாத்திர செலவு மட்டும் மாசத்துக்கு 15,000 செலவாகுது அப்படின்னு சொல்றாரு. அந்த தாத்தா மாசம் மாசம் 15,000 ரூபாய் செலவு செய்யற அளவுக்கு அவர்கிட்ட பணம் கிடையாதுன்னு சொல்றாரு. இந்த சம்பவம் அர்ஜுனோட மனசுல ஒரு தீராத வடுவா பதிஞ்சிடுது. எங்க போனாலும் அந்த தாத்தா அவரோட மனைவிக்கு அவ்வளவு பணம் கொடுத்து மருந்து வாங்க முடியாம தவிச்சதை மறக்க முடியல. ஒரு நாள் அர்ஜுன் இந்த மருந்து எப்படி உற்பத்தி ஆகுது, இது எப்படி சந்தைப்படுத்துறாங்க அப்படிங்கறத முழு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ண உட்கார்றாரு. அப்ப அவருக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிய வருது. இது நமக்கும் பல பேருக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். அதாவது 15,000 ஒரு மெடிக்கல்ல விற்கிற அந்த மருந்தோட மேனுபேக்சரிங் காஸ்ட் சொல்லக்கூடிய உற்பத்தி செலவு வெறும் 2,000 ரூபாய் தான். இதுல இன்னொரு விஷயமும் தெரிய வருது. ஒரு மருந்துக்கான மேனுபேக்சரிங் யூனிட் ஒண்ணுதான், அதாவது தயாரிக்கிற இடம் ஒண்ணுதான். ஆனா வெவ்வேறு மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அவங்க பிராண்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட லேபிளை ஒட்டி அவங்களுக்குன்னு ஒரு விலையை வச்சு இறுதியா மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. எல்லா மருந்தும் ஒரே இடத்துல தான் உற்பத்தி ஆகுது. அதே மருந்து, அதே குவாலிட்டி, அதே பெனிஃபிட்ஸ், ஆனா ரேட்டு மட்டும் வேற வேற. இதுக்கு நடுவில் இருக்கிற சப்ளை செயின் சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் வைக்கிற அவங்களோட கமிஷனால 5 ரூபாய் டயபெட்டிஸ் மருந்தோட விலை மார்க்கெட்ல 125 ரூபாய்க்கு விற்குது. அப்ப அர்ஜுன் ஒரு முடிவு எடுத்து இந்த ப்ராப்ளம நம்மளால சரி செய்ய முடியுமான்னு பார்த்து ஜென்ரிக் ஆதார் அப்படிங்கிற பேர்ல ஒரு நிறுவனத்தை தொடங்குறாரு. நேரடியா உற்பத்தியாளர்கள் கிட்ட இருந்து ரீட்டைலருக்கு மருந்து அனுப்புற வேலையை தன்னோட தொழிலா தொடங்குறாரு. இதை கொஞ்சம் கொஞ்சமா செய்ய கம்ப்ளீட் ஃபார்மா செக்டர்ல ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை உருவாக்குறாரு. ரத்தன் டாடா அவர்கள் அர்ஜுனோட 17வது வயசுல அவரை ஊக்குவிக்கிறாரு. அவருக்கு முதலீட்டையும் தராரு, அதோட அவருக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறார். இன்னைக்கு அர்ஜுனுக்கு ஜப்பான்ல இருந்து முதலீடு கிடைச்சிருக்கு. இப்போ வரைக்கும் 2,000 பிரான்சைஸ் உருவாக்கி இருக்காரு. இவரோட லட்சியம் இந்தியாவில் எல்லாருக்கும் மருந்துகளை ரொம்ப குறைவான விலையில மக்கள் வாங்கக்கூடிய விலையில தர்றதுதான். இன்னைக்கு 20 வயசுல அர்ஜுன் ஒரு $multi-billion கம்பெனியை உருவாக்கி இருக்கிறார். அந்த நிறுவனத்தோட இன்னைய மதிப்பு 500 கோடி. கூடவே இவருக்கு இந்தியாவிலேயும் வெளிநாடுகளிலையும் நல்ல மரியாதையும் கிடைச்சிருக்கு. அர்ஜுன் தொழில் தொடங்க உத்வேகமா இருந்த இந்த கதையில இருக்கிற மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஜெனியூனான ப்ராப்ளத்தை கண்டுபிடிங்க, அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன், அதாவது தீர்வு கொடுக்க முடியுமான்னு யோசிங்க, நீங்க நிச்சயமா ஒரு மிகப்பெரிய தொழிலை உருவாக்க முடியும். குறைவான ரிஸ்க்ல நிறைய கோடிகளை லட்சங்களை முதலீடு செய்யாம பிசினஸ் செய்யறதோட ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது ஒரு தொழில் தொடங்கி அதை சரியான முறையில லாபகரமா நடத்தணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, சில தனித்துவமான திறமைகளை வளர்த்துக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா, பெரிய பெரிய தொழிலதிபர்கள் தங்களோட தொழில்களை நடத்துற யுத்திகளை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்பட்டீங்க அப்படின்னா இந்த சேனலை தொடர்ச்சியா பாருங்க. ஒரு வழியா இந்த வீடியோட கடைசி வரைக்கும் வந்துட்டோம். இதுவரை பொறுமையா இந்த வீடியோல சொன்ன தகவல்களை கேட்டதற்கும் பார்த்ததற்கும் நன்றி. சரி, இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களோட சிந்தனையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா, கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்களோட பார்வை என்னங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க. காரணம், இது ஒரு கம்யூனிட்டி. ஒருத்தவங்க கிட்ட இருந்துதான் இன்னொருத்தவங்க கத்துக்க முடியும். ஒருவேளை உங்ககிட்ட நல்ல பிசினஸ் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணி உங்களோட ஐடியாவை பகிர்ந்துக்கோங்க. இது உங்களோட கமெண்ட்ஸ் படிக்கிற மத்தவங்களுக்கு உதவியா இருக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.